பிக் பாஸில் மூணு பேருக்கு வந்து ரெட் கார்டு இந்த வாரம் கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் யார் அப்படின்னா நிக்ஷன், ஐசு, மாயா. ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்டு வந்து இந்த வாரம் பொய் சொல்லி ஒருத்தரை வந்து பிளான் பண்ணி வெளியே அனுப்பி நிற்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பேரை நான் விட்டுருப்பேன், சில மெம்பர்ஸையே விட்டுருப்பேன். எதனால் அப்படின்னா இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. ஸோ அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை தீபாவளி ஸ்பெஷல் எவிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் அவங்க மாற்றலாம். பட் ஆனால் பூர்ணிமா இந்த வாரம் கண்டிப்பாக எவிக்ஷன் இருந்தால் அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த மூணு பேர், மிகப்பெரிய அந்த பிளான் எக்ஸிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா மாயா அண்டு நிக்ஸன் ஐஷு, மூணு பேருமே வந்து ஏதோ பெரிய தியாகிகள் மாதிரி நாங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லதுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க மூணு பேர் தான் பிளான், அதாவது இந்த பிளானோட மாஸ்டர்ஸு. ஸோ அவங்க மூணு பேரையும் வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதீப்பை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் அவர் உள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு அநியாயம் நடந்திருக்கு. ஸோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி அதுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இவங்க மூணு பேர் கண்டிப்பாக வெளியே அனுப்பி தான் ஆகணும். ஸோ அதை அவர் பண்ணுவாரா சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமல் சார் வந்து அதை பண்ணுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நியாயம் நடந்திருக்குன்னா நியாயமாக என்ன பண்ணணுமோ அது இந்த வாரம் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீட்டில் யார் மஸ்ட்டு வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.